ஹாப்பி பர்த்டே டு அசோக் குமார். யாருக்காவது அக்கறை இருக்கா? அவர் தப்பி ஓடுகிறான்றதெல்லாம் மட்டும் சொல்றீங்களா? அண்ணன் பிறந்தனால எங்க போய் ரகசியமா எங்க வச்சு கேக்க விட்டுறாரு? கேக்கு கிடைச்சதோ இல்லையோ அவருக்கு இடத்துல. என்னதான் இருந்தாலும் இப்போ போய் ஒரு மனிதன் பிறந்த நாளை கொண்டாட முடியாமல் தலைமறைவாக போனை எல்லாம் அணைத்து வைத்து விட்டு சுற்றுவது என்பது மனதுக்கு வேதனை அளிக்கிறது அல்லவா? சரி, என்னதான் இருந்தாலும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது நமக்கு கடமை என்ற அடிப்படையில். நீங்கள் போய் செந்தில் பாலாஜி போய் புடலுக்கு பக்கத்தில் தூக்கில் போடுங்கலாம் யாரும் சொல்ல. அரெஸ்ட் ஆகிட்டாரு, சிக்கலாயிடுச்சு நிலமை. தம்பி போங்க, இப்போ ஜெயிலில் பத்திரமா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஜெயில் உள்ள உங்களுக்கு பிரச்சனைலாம் பார்த்துக்கிறோம். போய் இருங்க, ரிசைன் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சா? இந்த 30 நாளாக இந்த டிஃபெண்ட் பண்ணது தொட்டு பார் சீண்டி பார்லாம் தவிர்த்துருக்கலாம்ல சர்மா. எமர்ஜென்சிக்கு பிறகு கருணாநிதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டதே கிடையாது. வெளியில் பார்த்தா தெரியும், ஏகாதிபத்திய மத்திய அரசுலாம் பேசுவார். பகைச்சிக்கலாம். 234 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி செலவுக்கு துட்ட கொடுத்து அவனுங்க அடிச்சுப்பானுங்க, போட்டி வேட்பாளர் போடுவானுங்க, அதை மேனேஜ் பண்ணி கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசி 1.5 மாதம் பிரச்சாரம் செய்து அவாடான வந்து உட்காரும்போது ஒரு 6 மாதத்தில் களைச்சி விட்டானு. எவ்வளோ ஸ்டார்ட் ஆகி இன்னொன்று திருப்பி ஜெயிப்பீங்கிறது வாட் இஸ் த கேரண்டி? 77 அப்புறம் மோதவே மாட்டார். இப்போ பொன்முடி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதுதான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், கட்சி பின்னாடி நிற்கணுன்றதெல்லாம் தாண்டி ஒன்றால் கட்சி இல்லை, கட்சியால் தான் நீன்றதை எல்லாருக்கும் உணர்த்தணும். ஒரு பொன்முடி ஒரு செந்தில் பாலாஜி இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கும், இயங்கும். கரெக்டுங்களா? இதுதான் அடிப்படை. இதை வச்சுக்கிட்டு தான் யூ ஹாவ் டு டீல் தி ப்ராப்ளம். ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜியின் தேவையை விட செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலினின் தேவை அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆனால் செந்தில் பாலாஜியால் தான் எங்களை ஆட்சியே நடக்கிறது என்பது போலத்தானே முதல்வர் ரியாக்ட் பண்ணார். வீடியோ போடுறது, ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிறது. அப்போ உங்கள் தலைமையை பலவீனமான தலைமைன்னு பார்ப்பானா? பார்க்க மாட்டேன். இது போல சோதனைகள் எது வந்தாலும் கூட்டணி கட்சியில் விட்டு நீங்கள் ரைடு பண்ண விட்றீங்க, இது அறிக்கை விட விட்றீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து திமுக காரன் ரியாக்ஷன் காட்டுறத விட கே பாலகிருஷ்ணன் ஃபஸ்ட்டு வந்து நிப்பார்ல, இல்லை பின்னாடியே பார்த்தீங்கன்னா திருமணம் நின்று அவருக்கு பின்னாடி, அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா முத்தரசன் நின்று இருப்பார். நிலை விற்றுவாங்க. அழகிரியை விட்டுட்டேன், அவரும் நிப்பார். முடிஞ்ச ஒரு கதை, அண்ணன் கதை முடிந்துவிட்டது. அமலாக்கத்துறையின் சென்னை அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்படுகிறாரா, டெல்லி அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்படுகிறாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் நீங்கள் அதிர்ச்சி ஆகுறீங்க? அண்ணனை திகார் கூட்டு போகிறாங்கன்னா இங்கேயும் சப்பாத்தி தானே சாப்பிட்றாரு, டெல்லியிலையும் சப்பாத்தி கொடுப்பாங்க, என்ன பிரச்சனை? புழலில் துட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிலே வாங்கிடலாம். ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன், ஒரு மார்வாடியால் இந்த மாதிரி இருக்க முடியுதுன்னா அண்ணன் எப்பேற்பட்ட ஆள்? கரூர் சிங்கம்.